இல்ல, படகிலம் பக்கத்துல இடம் வாங்கணுமா? அதுவும் டவுன் ப்ராப்பர்ட்டி, 2100 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட். உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. பல போதைகள், கொக்கைன், கஞ்சா, அபின், மாத்திரைகள், ஸ்டாம்பு, அதுக்கப்புறம் இங்க வர மது, சாராயம், சாதி சாதி மத சாதி மதம், திரை கவர்ச்சி, இவ்வளவு போதை இருக்கு. இது எல்லாத்துல இருந்து நானும் என் மகளும் பிடுங்கி பிடி நிறுத்தணும் வச்சுக்கிறீங்க. திடீர்னு திறந்து வந்தோன்னா பணம் மழை அடமழையா கொட்டுது. பணம் கொட்டும் போது எல்லாமே கண்ணுக்கு தெரிய மாட்டேது, பணம் தான் தெரியுது. காந்தி சிரிச்சுக்கிட்டே போறாரு. நானும் என் மகளும் நாங்க ஓட்டு கேட்கிறோம், இந்த பயிலர்கெல்லாம் காந்தி ஓட்டு கேட்கிறாரு. காந்தி சிரிச்சுக்கிட்டே போய், நான் என்ன சொன்னேன் தெரியுமில்ல கடைசியா, காந்தியை உண்மையிலேயே நீங்க மதிப்பதாக இருந்தால் மக்களின் மனத்தில் இடத்தை கொடுத்துட்டு பணத்திலிருந்து எடுத்துருங்க. விபச்சாரத்தை வெறுத்தார், அதுக்கு கூடவே போறார். மதுவை வெறுத்தார், கூடவே போறார். ஊழலஞ்சத்தை வெறுத்தார், கூடவே போறார். காந்தியை இதை விட இந்த நாடு அவமதிக்க முடியாது. தயவு செய்து காந்தி படத்தை எடுத்துட்டு, பொருத்தமான ஒருத்தர் படம் இருக்கு, மோடி படத்தை போட்டு. மோடி படத்தை போட்டின்னா ஏ ராஜபக்சே, ராஜபக்சே இலங்கை பணத்தில் அவன் படத்தை தான் போட்டிருக்கான். ஸ்டாலின் படத்தை கீழே சைட்ல போட்டு. குஜராத் மாடலையும் திராவிட மாடலையும் ஒன்னா போட்டு எந்த நாட்டிலையும் செல்லாதுன்றான். இது நல்ல பணமா திருட்டு பணமானு கேட்பான். ஏன் ரெண்டு திருடங்களை போட்டிருக்கியே, அதனால இது நல்ல பணம், நல்ல பணமா கள்ள பணமானு கேட்பான். ஆல் இண்டியா சிலவர் ஏ இந்த டாடா கேட்டீல, இதை ஏப்ரல் 19 மைக்கு போட்டு மோடிக்கு ஸ்டாலினுக்கு கேட்டு காட்டி விட்டுரு. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, ஒரு மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா, நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. ஏற்றம் வரணும் பாரு, ஏற்றம் வரணும் பாரு, ஏலசன வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும் பாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா, நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா, மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. என் அன்பு மகள் தேன்மொழி அவர்களை பெரம்பலூர் நாடாளுமன்றத்தில் தொகுதியிலே நிறுத்தினேன். நிறுத்தும் போதே எனக்கு தெரியும், பெரிய பெரிய தலைவர்கள் பிள்ளைகள், பெரிய பெரிய செல்வந்தர்கள் போட்டியிடுவார்கள் என்று. என் மகள் எளியவள், அவள் அப்பன் நான் அதையும் விட எளியவள். அவள் கல்லூரி பேராசிரி கற்றவள், நான் வெறும் பட்டம் மட்டும்தான், பிஏ எக்கனாமிக்ஸ் படித்து வந்தேன். ஒன்றும் வேற ஒன்றும் தெரியல. நான் தமிழ் பேசுவதை பார்த்து தமிழ் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். தமிழ் இலக்கியம் ஒன்றும் இல்லை, தமிழை தாய்மொழியை பேசுறதுல ஒன்றும் பெரிய தகுதி திறம் இல்லை. என் மொழியை நான் பேசணும்னு நினச்சேன், பேசுகிறேன். என் மகள் அவள் பார்த்திருந்த பேராசிரியர் பணியை விட்டுவிட்டு இந்த பணிக்கு வர காரணம், எந்த நாட்டில் காவல்துறைக்கு அதிக மதிப்பு இருக்கோ என் அன்பு உரன் பிறந்தார்களே, அங்கே குற்றவாளிகள் அதிகம். எங்கு நோயாளிகள் அதிகம் இருக்காலோ அங்கே மருத்துவருக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும். எங்கே ஆசிரிய பெருமக்களுக்கு மதிப்பு இருக்கோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக இருக்கும், ஒழுக்கமிகுந்த சமூகமாக இருக்கும். உங்கள் தாயின் கருவறை, என் தாயின் கருவறை 10 மாதம்தான் நம்மை சுமந்தது. ஆனால் பள்ளி கல்லூரிகளில்
அறிவு கருவறை 18-20 ஆண்டுகள் நம்மளை சுமக்கிறது. அப்படி சுமக்கிறவர்கள் ஆசிரிய பேராசிரிய பெருமக்கள் தான் என்பதை நீங்கள் உணரணும். என்னை பெற்ற தாய் தந்தையர் எனக்கு இந்த உலகத்தை காட்டினார்கள். இதுதான் உலகம். இது உன் சித்தப்பா, இது உன் பெரியப்பா, இது உன் மாமா, இது உன் அத்தை, இது உன் தாத்தா பாட்டி என்று அடையாளம் காட்டினார்கள். ஆனால் என்னை உலகத்துக்கு அடையாளம் காட்டியவர்கள் என்னுடைய ஆசிரிய பெருமக்கள். அதுபோல பேராசிரிய பெருமக்களை, ஆசிரிய பெருமக்களை வேட்பாளராக நிறுத்தியது அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படிப்பட்ட சமூகம் படைக்க துடிக்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாமல் என்னையும் என் மகளையும் இறுக பற்றி கொண்டு இந்த நாட்டில் இருக்கிற ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொலை, கொள்ளை, சாதி, இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை எல்லாவற்றையும் மாற்றுங்கள், மாற்றுங்கள். மாற்றம் என்பது ஒரு மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மார்க்ஸ். மாறுங்கள், மாற்றுங்கள். முடியும், உன்னால் முடியும், என்னால் முடியும், நம்மால் முடியும், நம்புங்கள். விடியும் என்று விண்ணை நம்புகிற நீ, முடியும் என்று உன்னை நம்பு, என் பெண்ணை நம்பு. அவளுக்கு ஒரே ஒரு ஓட்டு மைக்கு சின்னத்தில் போட்டு நாட்டை எங்களிடத்தில் ஒப்படை. உன் உரிமைக்கு குரல். நீ இழந்த உரிமையை மீட்க, இருக்கிற உரிமையை பாதுகாக்க, உன் நிலத்தின் வளத்தை பாதுகாக்க, உன் மண்ணை, உன் மலையை, உன் காட்டை, உன் நாட்டை, வருங்கால தலைமுறையின் எதிர்கால நல்வாழ்வை பாதுகாக்க உங்கள் அன்பு மகள், என் செல்ல மகள் தேன்மொழிக்கு வாக்கு செலுத்தி மைக்கு சின்னத்திலே வெற்றி பெற செய்யுங்களின் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, என் மகளை பெரம்பலூர் தொகுதியிலே உங்களை நம்பி விட்டுவிட்டு செல்கிறேன். வெற்றி பெற்றால் உன் மகள் என்கிற செய்தியை என் செவிகளுக்கு அனுப்புங்கள். பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, தன்மானமும் இனமானம் கொண்ட என் உறவு சொந்தங்களே, புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், எங்கள் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க.